பவுச்சீஸு நிறைய இருக்குது, ஒயிட் பாக்ஸு ரெண்டு இருக்குது, ரெண்டு டப்பா இருக்குது. எனக்கு ஒரு கூட டப்பா வேணும், ஏன்னா ரெண்டு ரெண்டு மூணு கூட டப்பா வேணும், பத்தாது. எத்தனை கூட டப்பா இருக்குது ஆல்ரெடி? அதுதான் வாங்க போகிறோம். ஆல்ரெடி எங்கிட்ட இங்கே ஒரு நாலு அஞ்சு இருக்குது, அஞ்சுலேயுமே வேறு வேறு பொருள் இருக்குது. அது பத்து பத்தாது. இப்போ உனக்கு ஆனால் எவ்வளோ இருந்தால் மேனேஜ் பண்ண முடியும் அண்ணே? இன்னொரு அஞ்சு இருந்தால் போதுண்ணே. எனக்கு எங்கே வைக்கணும் புரியல, நீ எடுத்து வச்சு. ஆ அடுப்பு கொஞ்சம் வாங்கிட்டே நல்லாயிருக்கும். ஆறு இருக்குல்ல? ஆறு இருக்குது. ஆறுமே ஆறு பண்ணுறதே வந்துட்டு நம்ம எப்படி கரெக்டாக இருக்கும் இல்லையே? நம்ம போர் அடிக்கே அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கி வைக்கணும் கொடுத்து. அதாவது நான் இதை இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாசேஜ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஏய் ஏய் ஸ்ட்ரீமர், தேன் கொடுங்கடா. தேன் கூட என்ன தேன் கொடு? ஹலோ, நான் மிஷன் ஆன் பண்ணும்போது ஆன் மட்டும் தான் பண்ணி விட்டேன், வேறு எதுவுமே பண்ணல. சி இதில் வச்சுருக்கியா? வண்டியோட டாப்பில் வச்சுருக்கேன். அது 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 நான் அது நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஸ்டாக் வச்சுருந்தது தெரியல, நான் பார்க்குறப்ப இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருந்தது. அப்படியா? ஆமாம். இங்கே என்ன செஞ்சுட்டு அது நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வந்து நான் மேலே வச்சுருந்தேன். ஒரு வேளை ஹனி விற்கிறப்ப அது சேர்த்து விட்டுட்டீங்களோ? நான் விற்கவே இல்லையே கடைசியில். அப்போ ஹனி யார் லாஸ்டாக செல் பண்ணது? நான் விற்க போகல. ஹனியை விற்கலையா கடைசியா? நல்ல இஷ்யூ பாருங்க. நாங்கள் நான் கடைசியாக எடுத்து அந்த மரக்கட்டை பூண்டு இருக்குல்ல, அதில் ஹனியை வச்சதோட சரி நம்ம மறுபடியும் எடுத்து ஒன்றும் பண்ணல. ஹரியண்ணா நீங்கள் ஹரியண்ணா ஹனி பீச் பக்கம் வரவே மாட்டேன். ஆமாம், அவனுக்கு தேனில் கட்டி. அண்ணா இப்போ என்ன தெரியும் மேட்ரு, பண்ணையோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பண்ணையோட பட்ஜெட் கம்மி இருக்கா? ம், இப்போ நீ பண்ணுற சேலில் தான் வந்துட்டு. அண்ணே நீ நாளைக்கு கிச்சன் இது வெயிட்டாக ஒன்று இறக்கி ஆகணும்டா. இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம், இது லோனில் வாங்க வேண்டாம், நம்ம இனிமேல் இருக்கிறத வச்சு மெயின் பண்ணிக்கலாம். இல்லை லோனில் வாங்குறது இல்லை, இதுக்கப்புறம் இனிமேல் இனிமேல் இங்கே ஒரு விவசாயம் பண்ணிருக்கான். கரிமாடு நீ பண்ணி உனக்குலாம் மாட்டு வண்டி வாங்கி கொடுக்கணும்டா, டிராக்டர் வாங்கி கொடுத்து தடத்தில் ஓடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்துட்டு டிராக்டரை இப்போ நான் இது இது பண்ணுறதை கேட்க எங்கே இருந்து நிறுத்துறது? சரி நான் தூங்க போகிறேன். நீ தூங்க போகிறே இருறா. தி நெக்ஸ்ட் டே அண்ணா, ஆர்டிஆர் டூ சரியான ஆஃபரில் போடு. எவ்வளோ நீ ஆஃபர்னா? 500 ரூபாயா? 1000 1000. ஆனால் அது ஆக்சுவல் ரேட்டே 3000. ஆனால் 1000க்கெல்லாம் ஒருத்தரா? ஆமாம். நான் போய் என்ன ஆஃபர்னு பார்த்துட்டு அப்படியே பாட்டி வீட்டு போய் இதை பார்த்துருவா. அண்ணே அதுக்கப்புறம் இன்னொன்று, என்எஃப்எஸ் ஹீட் இருக்குல்ல, ஆமாம், டீலக்ஸ் எடிஷனு 350 ரூபா 90%.
அடிக்டிவ். அது அதெல்லாம் அதாவது ரேசிங் கேம் பிடிச்சவனுக்கு அது ஒரு இரு இப்போ போய் கீ சீக்கிரம் காசு எடுக்கணும். இந்த நகைச்சுவைய அவ்வளோதான் இது எந்த அங்கே அங்கே மூணு தான் வச்சுருந்தான். ஆமாம் நாலு வச்சுருந்தேன் எவனோ ஒன்று போய் தூக்கிட்டு போயிட்டீங்க போல. இல்லை அங்கே மூணு தான் வச்சோம். அப்படியா சரி மூணு இங்கே ஃபுல்லாக இருக்குது சேலுக்கு இங்கே இருக்குது சேல் பண்ணுமா. ஆமாம் சேலுக்கு தூக்கிட்டு போயிடணும். கஷ்டப்படணும்னு அவனுக்கு ரெண்டு செருப்பு அடிவுன்னு சொல்லு. யாருக்கு இல்லை பொதுவா ஓ நீங்க ஏரோட்ல இருக்க கார்டன்ஸ்ல. ஆமா செருப்பு அடிப்பு. ஆமா 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 ஆமா. ஏய் நான் சிவன் தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் என்ன ஏன் அப்ப நீ சிவனை வந்துட்டு டேய் இருங்கடா இந்த பத்தர் சாப்பிட பார்த்துக்கலாம் தான் ஒரு பிரச்சனை பார்த்து விடண்டா. இந்த காரை ஓட்டுறதுக்கு நான் மாட்டு வண்டி இருந்தால் வா ரேஞ்சி சிமுலேட்டர் தானே இதுலேயே அவர் மாட்டு வண்டி வைக்க மாட்டாங்களா. சார் நீ எங்க இருக்க நமக்கு சொல்லு. நான் இங்க தான் இருக்கேன். அப்ப இவன் தான் போர்க்கல எடுத்து எங்க போனீங்க? இங்க தண்ணி குடிச்சிட்டு தண்ணி சொல்லிட்டு போனால நாங்க வாட்டர் கேன் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மில்க் ஸ்டோர் பண்ற அது வந்து ஹார்ட்வேர்ல இருக்குமா ஜெனரல் ஸ்டோரா? மில்க் ஸ்டோர் பண்றதா அந்த இதுனா ஆல்கேன் கேக்குறேன். ஆல்கேன் அது ஜெனரல் ஸ்டோரே இருக்குமே. அண்ணே போர்க்கு கொஞ்சம் பெரிய இதெல்லாம் போட்டுருக்கு. அண்ணே அங்கே ஆல்ரெடி ஸ்டாக் இருக்கிறதெல்லாம் காலியா? இல்லை இல்லை அதெல்லாம் போட்டுடலாம். நீ ஏற்கும் அந்த ஒன்றும் போட்டீங்கன்னா இல்லைடா நம்ம ஸ்டாக் இல்லைன்னு சொன்னியே. ஸ்டாக் இல்லைங்கண்ணா என்ன ஸ்டாக் போலியா? இல்லையே கோழிண்ணா இருக்கதான கண்ணே. ஒரு நகைச்சுவை பண்ணேன் அந்த நகைச்சுவை இக்னோர் பண்ணிருந்தேன் பிரச்சனை இருக்கு. சமீபத்தில் உங்களே இக்னோர் பண்ற மாதிரி வச்சுக்காதீங்க அவ்வளோதான். ஆமாம் அந்த ராப்டி கேம் இருக்குல்ல? ஆமாம் அது சர்வைவல் கேம். அப்படியா? ஆமாம் அந்த மாதிரி கான்செப்ட். இல்லை அது அரியன் தெரியும். அரியனா ராப்டி கேம் தெரியுமாடா? ஆமாம் தெரியும். அது மொரட்ட சர்வைவல். என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க. அது எக்ஸ்ட்ரீம் அடிக்ட் ஆகுற கேம். நீ ராப்டெல்லாம் வந்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ நீ நீ எவ்வளோ ஹவர்ஸாக ஆடிட்டுருக்கு அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீ ரொம்ப இதுவாக இருக்கும்டா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும்டா சில விஷயங்கள்.
ஏய் ஓ மான் குட்டியாது ஏதோ மாடு துள்ளி குதிச்சு ஓடுதோன்னு நினச்சேன். சன்ஃப்ளவர் காணு வீட்டு ஆமாம் சன்ஃப்ளவர் மட்டும் போட்டு பார்க்கலாமா? புரியல. சன்ஃப்ளவர் இன்னொரு ரவுண்ட் போட்டு பார்க்கலாமா? ஓகே ஓப்பன் தான் போடு. ஏய் சோழங்களாம் நாதிக்கு நாதிக்கு மர்டர் பண்ணியிருப்பீங்க என்ன? நீ ஏன்டா கொடுக்க போகிறேன் சார்? நீங்கள் விவசாய நிலத்தில் வந்துட்டு நான் தரத்தில் தான் நான் வந்தேன் நான் தரத்தில் தான் நான் வந்தேன் இப்படி தான் ஒரு ஏழை விவசாயியே நீங்கள் மாமத்தி முடிச்சாச்சே. 7513 ரூபா கூடு மாஸ். 7000 ரூபாயா? நல்ல சேல். குட் சேல், குட் சேல். ஒன்றும் சீஸ் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் போருக்கு மட்டும் தான் விட்டேன். இப்போ போருக்கு மட்டுமேவா? ஆமாம். A few moments later பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக இங்கே எல்லா வேலையும் முடிச்சு. ஸோ மூணு வயலையும் உழுது கல் ஹார்வெஸ்ட் பண்ணி ஏன் வாரேன் மாட்டை கொள்றதுக்கு பிளான் பண்ணுறான் நினைக்கிறேன். மாட்டை கொள்றக்கா? ஆமாம். ஓகே. ஸோ மூணு வயலையும் நம்ம உழுது ஹார்வெஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி வித வதச்சு ஃபெர்டிலைசர் தூவியாச்சு. நெக்ஸ்ட் வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் வேலை பிடிச்சி.